கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ஒரு ஜாக்பாட்டான அறிவிப்பு வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ முக்கியமாக மத்திய அரசு ஊழியர்கள்லாம் அடுத்த அகவழிப்படை உயர்வுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஜூலை மாதம் நெருங்கி வரும் நிலையில் இது விஷயமா தற்போது தகவல் வெளியே வந்திருக்கு. நம்ம தமிழக அரசு ஊழியர்களுக்கும் சம்பள உயர் வழக்கமாக வழங்கப்பட வேண்டும். ஆனால் கடும் நெருக்கடி, கடன் சுமை மற்றும் கொரோனாவினால் ஏற்பட்ட வருவாய் இழப்பு இது மாதிரி காரணத்தினால தமிழக அரசு ஊழியர்களுக்கு சரியான நேரத்தில் இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து கொடுக்காமலே இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஏப்ரல் 1st முதல் இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து உயர்த்தி வழங்கப்படும்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதன்படி வந்து 38% இந்த டிஎன்எஸ் அலவன்ஸு 42% உயர்த்தினாங்க. இதனால் வந்து ஒரு ஊழியர் அடிப்படை சம்பளமாக 25,500 வாங்கினாங்கன்னா அவங்களுடைய அகவலைப்படி பார்த்தீங்கன்னா 10,710 உயரக்கூடும். அதாவது இந்த ரேஞ்சில் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த ஊழியருக்கு மாத சம்பளத்தில் 1,020 கூடுதல் சம்பளமாக கிடைக்கும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸில் 42% டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து பெற்று வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் விரைவில் தொடங்க இருக்கிறதுனால மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து உயர்த்தப்பட இருக்கு. இந்த மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஏஐசிபிஐ சொல்லுவாங்க, இந்த குறியீட்டுடைய எண்ணிக்கையை வந்து 0.72% வந்து அதிகரித்திருக்கு. அதனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு கட்டாயமாக 3-4% வரைக்கும் டிஎன்எஸ் அலவன்ஸ் உயர்வு இருக்கும்ட்டு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. ஸோ டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து 4% உயர்த்தப்பட்டால் மொத்த டிஎன்எஸ் அலவன்ஸ் உயர்வு வந்து 46% அதிகரிக்கும். இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 47,58,000 மத்திய அரசு ஊழியர்களும் 69,76,000 ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறலான்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.